மூன்று தடவைகள் தூச்சக்கர வண்டியில் சாதனை பயணத்தை மேற்கொண்ட தர்மலிங்கம் பிரதாபன் பற்றிய ஒரு பார்வை. யார் இந்த பிரதாபன்? இலங்கையின் வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஓமந்தை பகுதியில் பள்ளிக்குளம் எனும் கிராமத்தில் பிறந்தவர்தான் பிரதாபன். இவர் தந்தையார் பெயர் தர்மலிங்கம், தாயார் பெயர் புவனேஸ்வரி. இவருடைய தந்தையார் ஓமந்தை பகுதியில் உள்ள சேமமடு மாளிகை கிராமத்தில் ஒரு தலைசிறந்த விவசாயி ஆவார். அடிப்படையில் தர்மலிங்கம் பிரதாபன் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை ஓமந்தை கள்ளிக்குளம் கிராமத்தில் உள்ள கருங்காலிக்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் பயின்றார். அதனைத் தொடர்ந்து கல்வி பொது தராதர உயர்தரம் வரை ஓமந்தை மத்திய கல்லூரியில் பயின்றார். இவருக்கு இரண்டு சகோதரிகள். ஒரு சகோதரி இலங்கை வவுனியா மாவட்டத்தில் வசித்து வருகிறார். இன்னொரு சகோதரி கனடா டொரண்டோவில் வசித்து வருகிறார். தர்மலிங்கம் பிரதாபன் அவர்கள் சிறுவயதிலிருந்தே கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக சிறந்து விளங்கினார். அதன் வெளிப்பாடாக இலங்கையில் உள்ள இசை அமைப்பாளர் திரு கந்தபூஜேந்தன் அவர்களின் இசையில் சில பாடல்களையும் எழுதியுள்ளார். பவுனியா மண்ணே, வாடி வாடி சுந்தரி, மல்லாவி மயிலே போன்ற ஈழத்து பாடல்களும் இவர் எழுதிய பாடல்களுக்குள் அடங்கும். இவருடைய கலைப்பயணம் மற்றும் சாதனை பயணங்களுக்கு ஆஸ்தான குருவாக விளங்குபவர் வவுனியாவில் இருக்கின்ற மதிப்புக்குரிய கலாநிதி தமிழ்மணி அகலங்கனையா அவர்கள் ஆவார். முதலில் 2017 துவிச்சக்கர வண்டியில் ஒரு சாதனை பயணத்தை மேற்கொண்டார். அதில் இலங்கையில் வாழும் 60 மேற்பட்டவர்களுக்கு இன மத மொழி பாகுபாடின்றி ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து இலங்கையில் 1515 தூரத்தை துவிச்சக்கர வண்டியில் சுற்றி வரும் பயணத்தை செய்து முடித்தார். அதன் பிறகு 2019 ஒரு சாதனை பயணத்தை செய்தார். அதில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும், லயன் அறைகளில் வாழும் தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும், யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என 3 கோரிக்கைகளை முன்வைத்து 2125 தூரம் துவிச்சக்கர வண்டியில் இலங்கையை சுற்றி வந்தார். அதன் பிற்பாடு 2023 ஜூலை மாதம் 23 சென்னையில் மெரினா கடற்கரையில் ஒரு சாதனை பயணத்தை ஆரம்பித்தார். மரங்களை நடுவோம், மழை நீரை சேகரிப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம் எனும் விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த பயணம் தொடங்கியது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களூடாக ஏறத்தாழ 3000 தூரம் வரை தூய்சக்கர வண்டியில் சுற்றி வந்து ஒரு விழிப்புணர்வு சாதனை பயணத்தை செய்து முடித்தார். இந்த 3 துவிச்சக்கர வண்டி சாதனை பயணங்களையும் செய்து முடித்த திரு தர்மலிங்கம் பிரதாபன் அவர்களுக்கு அல்லி மீடியா சார்பாக எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.